வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா, 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயில் கொடுக்க போறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ், செகண்ட் ரியல் நம்பர்ஸ், தேர்ட் அல்ஜிப்ரா, ஃபோர்த் ஜாமெண்ட்ரி, ஃபிஃப்த் குவாடினேட் ஜாமெண்ட்ரி, சிக்ஸ்த் ட்ரிக்னாமெண்ட்ரி, செவன்த் மென்சுரேஷன், எயித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நைன்த் ப்ராபபிலிட்டி. இந்த 9 லெசனுமே வந்து கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 144 மார்க்குக்கு அவங்க கொஷின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ மார்க்குக்குன்னு 144 மார்க் எடுத்திருப்பாங்க. நாம 100 மார்க்குக்கு எழுதணும், ஓகேவா? ஓகே. எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்? 1 மார்க் வரும், 2 மார்க் வரும், அடுத்து 5 மார்க் வரும், அடுத்தது 8 மார்க் வரும், ஓகேவா? ஓகே. 1 மார்க்கில் 14 கொஸ்டின்ஸ் வரும். நம்ம 14 அட்டன் பண்ணணும், நமக்கு 14 மார்க் கிடைக்கும், ஓகேவா? 2 மார்க்லேயே 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் 10 எழுதுனா போதும், நமக்கு அதுக்கு 20 மார்க் கிடைக்கும், ஓகேவா? 5 மார்க்லேயும் 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம 10 எழுதுனா போதும், அதுக்கு 50 மார்க் கிடைக்கும், ஓகேவா? அடுத்து 8 மார்க்கில் 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும், நமக்கு 16 மார்க் கிடைக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு லெசனில் எப்படி 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க் வரும்னு சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படித்தான் வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்தெந்த லெசனில் எவ்வளோ மார்க் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம் கண்ணு. ஃபஸ்ட்டு வரக்கூடிய செட் லாங்குவேஜில் 16 மார்க் கவர் ஆயிருக்கும், அடுத்து ரியல் நம்பர்ஸில் 22 மார்க் கவர் ஆயிருக்கும், அல்ஜிப்ராவில் 36 மார்க் கவர் ஆயிருக்கும், ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 19 மார்க் கவர் ஆயிருக்கும், அடுத்தது குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் 14 மார்க் கவர் ஆயிருக்கும், அடுத்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் 11 மார்க் கவர் ஆயிருக்கும், அடுத்தது மென்சுரேஷனில் 10 மார்க் கவர் ஆயிருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 8 மார்க் கவர் ஆயிருக்கும், அடுத்து ப்ராபபிலிட்டியில் ஒரு 8 மார்க் கவர் ஆயிருக்கும், ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 144 மார்க்குக்கு இதுக்குள்ள கவர் ஆயிருக்குங்கன்னு இவ்வளோ மார்க்குக்கு வந்திருக்கும். நீங்கள் இதில் சாய்ஸ் போக 100 மார்க்குக்கு எழுதினால் போதும், ஓகேவா? ஆனால் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கவனிச்சிக்கோங்க, 16, அடுத்து 22, அல்ஜிப்ரால 36, அடுத்து ஜாமெண்ட்ரியில் 19, புரிஞ்சுங்களா? இந்த அளவுக்கு தான் அந்த லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க, ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு 1 மார்க் பார்த்துக்கலாமா கண்ணு? 1 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லேருந்தும் ஒரு 1 மார்க் கண்டிப்பா வரும் கண்ணு. சோ 9 லெசன்ல இருந்துமே வந்து 1 மார்க் 1 வரும். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 1 மார்க் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜில் 2 கேட்பாங்க, அடுத்தது செகண்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸில் 3 1 மார்க் கேட்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மார்க் வரும், அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். பாருங்கள், 1 மார்க் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெசனில் 2, ரெண்டாவது சாப்டரில் 3, அடுத்ததில் 1 தான், ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா 2, சிக்ஸ்த்தில் 2, இதுலலாம் 1 தான் வரும், ஓகேவா? அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜில் 2 2 மார்க் வருங்கன்னு, அதில் 1 எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கும், அடுத்து ரியல் நம்பர்ஸ்லேயே 2 2 மார்க் வரும், அடுத்து அல்ஜிப்ராவில் 2 2 மார்க் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் ஒரு 2 மார்க் தான் வரும், அடுத்தது ஃபிஃப்த் குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் ஒரு 2 மார்க் வரும், அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியில் 2 2 மார்க் வரும், அதில் 1 எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த்துலேயும் 2 2 மார்க் வரும் கண்ணு, அடுத்தது எயித்தில் ஒரு 2 மார்க் வரும், நைன்த்துலேயும் ஒரு 2 மார்க் கண்டிப்பாக இருக்கும், இதில் இல்லை அப்படின்னா இதுலேயே 2 வந்திருக்கும், ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இதில் ஒன்று இதில் ஒன்று கேட்பாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜில் 2 5 மார்க் வருங்கன்னு, அடுத்தது செகண்டில் ரியல் நம்பர்ஸில் 3 5 மார்க் வரும், அதில் 2 5 மார்க் எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கலாம், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலி 3 5 மார்க் வரும், அதில் 1 5 மார்க் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கும், அடுத்தது ஃபோர்த்து ஜாமெண்ட்ரியில் 5 மார்க்கு மேபி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது வந்து 5 மார்க் வர சான்ஸ் இல்லை, ஓகேவா? அப்போ 2 மார்க்லேயே உங்களுக்கு கொஞ்சம் பிக்கஸ்ட் கொஸ்டினாக வரும், புரிஞ்சிட்டிங்களா? 5 மார்க் இல்லை அப்படிங்கும்போது அந்த சாப்டர் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 மார்க்லேயே கொஞ்சம் பெரிய சம்மாக கொடுப்பாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் 2 5 மார்க் வரும், அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு 5 மார்க் வரும், அடுத்து மென்சுரேஷனில் ஒரு 5 மார்க் வரும், அது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்மாக தான் இருக்க முடியும், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எயித்தில் ஒரு 5 மார்க் வரும்,
நைன்த்துலேயும் ஒரு 5 மார்க் வரலாம். ஓகேவா? இது வரல அப்படின்னா மென்சுரேஷன்லேயே சேர்த்து கேட்டிருப்பாங்க. 9th சாப்டரில் கொடுக்கல அப்படின்னா மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அடுத்து 8 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் 2 8 மார்க் கேட்பாங்க, ஜாமண்ட்ரியில் 2. இல்லையாக்கண்ணு இது கிராஃபு, இது ஜாமண்ட்ரி. இதில் நீங்கள் என்ன மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிருங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட ஈக்குவல் லெவலில் வருங்கன்னு, நீங்கள் அதிகப்படியாக எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸை வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. 100 மார்க்கில் அதாவது 144 மார்க்கில் 100 மார்க்குக்கு எக்ஸசைஸ்ன்றது எடுத்திருப்பாங்க, 44 மார்க்குக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதிகப்படியாக நீங்கள் இதை விட்டுட்டா கூட ஃபுல் மார்க்கு கவர் பண்ண முடியும். இல்லை இதில் ஒரு கொஸ்டின் சேர்த்து கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்களால் 100 எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டையுமே டோட்டலாக பார்த்துக்கங்க, அப்போ தான் ஃபுல் மார்க்கு நம்ம கேட்ச் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக அதுக்கு ஆன்சர் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஆன்சரே இல்லாத அறகுறையாக நிறுத்துனீங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையும் யூஸ் இல்லாததும், மேபி மார்க் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம். நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து கால்குலேஷன் போடும்போது அதை எடுத்து போட்டிங்கன்னா அப்புறம் மார்க் வரும்போது அது கம்மியாக வர சான்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ ஆன்சர் கிளியராக எனக்கு வரும், ஒரு ஆன்சர் வந்து ஒரு 5 தான் ஆன்சர் அப்படிங்கன்னா அந்த 5 லெவலுக்கு நமக்கு போட தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாம் ஈஸி தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே ஈஸியாக தான் வரும், கவலைப்படாதீங்க. 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸில் இருந்து தான் மோரோவர் 1 மார்க் வரும். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வர சான்ஸ் கம்மி தான். அப்படியே வந்ததுனாலும் நீங்கள் படித்த லெசன் தானே யோசிச்சிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். ரியல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் 5 மார்க் வரும். நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரியல் நம்பர்ஸில் ஃபுல்லாக எக்ஸசைஸ் அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 5 மார்க்கு கேரண்டியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய அல்ஜிப்ராலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தால் போதும், ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து அதுக்கான கிராஃப் போட்டு அந்த சாப்டரை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்போ எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அதில் கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் சம் எல்லாமே உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் என்ன வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் மட்டும் வந்து போட்டு அப்போதைக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலான்னு மட்டும் இருக்காதிங்க. இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சருன்னு சொல்லிட்டு மெமரி பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஆன்சரை மட்டும் நான் சொல்கிறேன், ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷின் பக்கத்துலேயும் அந்த நம்பர்கிட்டயே ஆன்சரை புக்கிலேயே எழுதி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சம்முக்கு அதுதான் ஆன்சருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க ஆன்சர் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக போடுவீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன, இப்போ 5 தானே 6 தானே ஆன்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனை நீங்கள் மாற்றி போட்டு கொண்டாந்து அந்த ஆன்சரில் கூட நிறுத்தலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஆன்சரே என்னன்னு தெரியலன்னா நம்ம போட்டுகிட்டே போய்கிட்டே இருப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மகிட்டேயே எழுதி வச்சுருங்க. ஓகேவா? பார்த்துட்டே இருக்கும்போது ஆன்சர் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம். இல்லையா? இல்லை சில டைம் வந்து ஆன்சர்ல இருந்து கூட டெவலப் பண்ணி மேலே கொண்டுட்டு போகலாம். புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ பாருங்க இந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்குங்க. உங்களுக்கு 44 மார்க் சாய்ஸ் இருக்குது, நீட்டாக எழுதலாம். 100 மார்க்குக்கு மேலே நீங்கள் எழுதிட்டு வரலாம். புரிஞ்சுதுங்களா? எல்லா சம்மும் ஈஸியாக தான் வரும், கவலையே பட வேண்டாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, மென்சுரேஷனில் 5 மார்க் எக்ஸாம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது 2 மார்க்கு கொஞ்சம் பெரிய சம்மாக வரலாம். ஏன்னா எக்ஸசைஸில் இருந்து தான் கண்டிப்பாக இது ரெண்டு எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சம் கூட 2 மார்க்கில் வரலாம். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரே சைஸ் தான். ஸோ அதனால் அதில் 1 எக்ஸசைஸ்லேயும் 1 எக்ஸாம்பிள்ஸ்லேயும் கேட்பாங்க. 5 மார்க் எதில் வேணாலும் அது எக்ஸசைஸ் தான் நினைக்கிறேன். பார்த்துக்குங்க, இந்த லெவல் தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இதில் டவுட்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். பாருங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்கில் பாருங்கள் 14 கொஷின் கொடுத்து 10 கொஷின் தான் எழுத சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக 4 கொஷின் சாய்ஸ் விட்டுட்டு நீட்டாக 10 கொஷின் எழுதலாம். அதே மாதிரி 5 மார்க்கில் 10 கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்புறம் இன்னொரு சீங்கன்னு கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவுக்கும் ஜாமெண்ட்ரியிலும் தான் கம்பல்சரி கொஷின் வரும். ஓகே? அல்ஜிப்ராவில் 5 மார்க் வரும், ஜாமெண்ட்ரியில் 2 மார்க் வரும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதாவது ஜாமெண்ட்ரியில் 2 மார்க் கம்பல்சரி அப்படிங்கும்போது கொடுத்துருக்குற ஒரு 2 மார்க்குமே கம்பல்சரியில் போட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அல்ஜிப்ராவில் 5 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் வருது அப்படின்னா ஒன்றா இந்த எக்ஸாம்பிளாக இருக்கும், இல்லைன்னா எக்ஸசைஸில் ஒன்றா இருக்கும்.
இது ரெண்டு கம்பல்சரி கொஷின்ஸில் அல்ஜிப்ராவும் ஜாமெட்ரி தான் மோர் ஓவர் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கிளியராகவே இருந்துக்குங்க, எல்லா சாப்டருமே படிச்சுக்கங்க, என்ன எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமே ஈஸியாக, செட் லாங்குவேஜும் ரியல் நம்பர்ஸும் தான் ரெண்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா கண்ணா? அப்புறம் வந்து அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு கான்செப்டில் ஒரு ஒரு மாடலில் இருக்கும். ஓகேவா? அடுத்து குவார்டினேட் ஜாமெட்ரி அப்படி தான். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸி, அந்த டேபிள்ஸ் மட்டும் பார்க்க தெரிஞ்சதுன்னா போதும், ஒரு டேபிள் மெமரி பண்ணிட்டு தெரிஞ்சதுன்னா போதும், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து மென்சுரேஷன், அது ஈஸி தான். ஸ்டாட்டும் ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஈஸி தாங்கன்னு பண்ணுங்க, நல்லா எழுதுங்க, நல்ல மார்க் எடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கொஞ்சம் ஆர்டராக எழுதுங்கன்னு, ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சு, 2 மார்க் முடிச்சு, 5 மார்க் முடிச்சு, 8 மார்க் பண்ணுங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கும். மேபி எனக்கு வந்து 2 மார்க்கில் தெரியல, ஒரு 10 2 மார்க்குமே எழுத முடியல அப்படின்னா கூட, ஒரு 6 2 மார்க் 5 2 மார்க் முடிச்சுட்டு அடுத்து 5 மார்க் போங்க. ஓகே? அதே மாதிரி 10 5 மார்க்குமே எழுத முடியல, அவ்வளோ கரெக்டாக தெரியல, ஒரு 5 5 மார்க் நல்லா எழுத முடிஞ்சதுன்னா கண்டினியூவாக ஒரு பாட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 4 செம் 5 செம் போட்டு அடுத்த பாட்டு போங்க. ஓகே? அதே மாதிரி அதனுடைய ரோமன் லெட்டர் போட்டுட்டு அந்த சம் நம்பரும் போட்டு எழுதி வைங்க. இடையிடையே கோடு போடணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்து அடுத்த சம் எழுதலாம். ஓகேவா? ஒவ்வொரு சமக்கீழையும் கோடு போட்டு கோடு போட்டு போனால் பேனா மாற்றி, பென்சில் மாற்றி, ஸ்கேல் மாற்றி டைம், அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். லாஸ்ட்டாக கோடு போட டைம் இருந்தால் போடலாம், போடலைன்னா கூட யாரும் அதுக்காக மார்க் உங்களுக்கு குறைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் எழுதணும், இல்லை ஆன்சரை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் இங்கே எழுதக்கூடிய எழுத்துக்களே கிளியராக எழுதுங்க. ஓகேவா? ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மேலேங்கிலையும் கேப் கொடுத்து நல்லா ஃபார்முலாவை அழகாக எழுதுங்க, ஆன்சர் அதே மாதிரி அழகாக எழுதி வைங்க. ஓகேவா? அதுக்கு வந்து பாக்ஸு போடணுங்கிறது அவசியம் கிடையாதுக்குன்னு நான் இது வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் பண்ணதில் எந்த ஒரு பாக்ஸுக்கும் கலருக்கு கோட்டுக்கு அதுக்கெல்லாம் ஒருபோதும் நான் மார்க் கொடுத்தது கிடையாது. ஓகே? எனக்கு ஆன்சர் இருந்தால் போதும் அப்படின்னு நான் கரெக்ஷன் பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் இப்போ உங்கள் பேப்பரை திருத்துறதுக்கு முன்னாடி 100 பேப்பர் திருத்தினவங்களுக்கு ஆன்சர் மெமரியாக இருக்கும் இல்லையாக்கணும். இப்போ வந்து நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டா உங்கள் பேப்பருக்கு முன்னாடியே அந்த கணக்கை 10 தடவை 20 தடவை 30 தடவை 100 தடவை திருத்தினவங்களுக்கு 25வது சம்முக்கு 25 28 1/8 அப்படிங்கிறதான் ஆன்சரு அப்படின்னு சொல்லி எனக்கு மெமரியாக ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 25th சம் இருக்கா அந்த நம்பருக்கு அப்புறம் அந்த ஆன்சரை லாஸ்ட்டாக 1/8 இருக்கா, அவ்வளோதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? அதுக்கு நீங்கள் பாக்ஸ் பண்ணி இருந்தா என்ன, பண்ணாட்டி என்ன, ஆன்சர் இருந்தா கரெக்ட். ஓகேவா? அதனால நீங்க வந்து அந்த ஆன்சரை நம்ம வந்து எடுத்து காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அந்த 1/8 அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சா போதும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், ஆன்சர் இருக்கான்ட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதுதான். கலர்லாம் ஒன்றும் தேவையில்லை கண்ணே, கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு டைம் இருந்தாலும் நான் வந்து சம் முடிப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கலரை டச் பண்ணுங்க, இல்லைன்னா நீட்டாக இங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணி 100 100 எடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு பென்சில் ஸ்கேல் எதுவும் தேவையில்லை, ஜாமெண்ட்ரிக்கு மட்டும் அதெல்லாம் யூஸ் பண்ணால் போதும். மித்தபடிக்கு இங்கு பெனில் மட்டுமே எழுதி அழகாக எழுதி அழகாக மார்க் எடுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஈஸியாக இருக்கலாம். ஆன்சர் போட தெரியணும், கால்குலேஷன் மிஸ்டேக்லாம் போட தெரியணும். மிஸ்டேக் பண்ணுனா கூட கரெக்ட் பண்ணிட்டு வந்துடணும், வர 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 அடுத்து அடுத்த ஸ்டெப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். புரிஞ்சுதுங்களா? கரெக்டாக எனக்கு இந்த சமுக்கு இது ஆன்சர் வரணும்னு சொல்லிட்டு மெமரியில் இருக்கணும். மேக்ஸ் மட்டும் மெமரி பண்ண வேண்டியதில்லை, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த சமுக்கு இதுதான் ஆன்சரில் வந்து நிறுத்துறோமா, இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னால் ஆன்சரை முக்கால்வாசி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் மட்டும். ஓகேவா? ஒரு எக்ஸசைஸ்ல என்ன, ஒரு 10 சம் இருக்குமா, அந்த 10 சம்க்கு ஆன்சர் என்ன மெமரி பண்றது அவ்வளவு கஷ்டமா? ஈஸி தானே? ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஒரு 14 1 மார்க் எழுதுறீங்கன்னா 1 2 3 4 ஒரு 14 நம்பர் போட்டுக்குங்கன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா எழுதிட்டே வாங்க. ஸோ ஒரு வேளை தெரில அப்படின்னா அதை கேப் விடுங்க, அடுத்து எழுதுங்க அப்படின்னு எழுதிடுங்க. ஆனால் ஒரு 14 நம்பர் போட்டே வச்சுருங்க, வச்சுட்டு 2 மார்க் போயிருங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து நீங்கள் டைம் கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லா சமும் முடிச்சுட்டு எடுங்க, பேப்பர் எடுத்து ஒரு தடவை திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் விட்டமோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரை ஃபில்லப் பண்ணுங்கள், அப்படி கேப்பாக விடாதீங்க. ஓகேவா? எப்படி ஒரு 4 ஆன்சர்ல ஒன்று தான், அதை ஏதோ ஒன்று ஃபில்லப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஃபில்லப் பண்ணுங்க. ஓகேவா?
அதே மாதிரி எல்லா செம்மே அட்டன் பண்ணி பாருங்க. ஒரு சம் வந்து இது நமக்கு தெரியாதுன்னு நினச்சா கூட போட்டு பாருங்க, ஒரு வேளை ஆன்சர் வந்தாலும் வரலாம் இல்லையா. அப்போ 2 மார்க்கில் கண்டிப்பாக 10 செம்மை அட்டன் பண்ணுங்க, 5 மார்க்கும் வந்து 10 செம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, 8 மார்க் அட்டன் பண்ணுங்க. எந்த ஒரு கணக்குமே விட்டுட்டு வர வேண்டாம், 100 மார்க்குமே ஃபுல்லாக வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுங்க, புரிஞ்சுங்களா. அது ஃபுல்லாக வாங்க முடியும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1 மார்க்கில் ஒரு 14 1 மார்க்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், இருந்தாலும் ஒரு 12 தான் தெரியுது அப்படின்னா அந்த 2 மட்டும் தானே. அது எப்படியாவது யோசிச்சு பாருங்க, நம்ம எங்காவது பார்த்துருப்போம், புக்கில் பார்த்துருப்போம், இல்லை உங்கள் மிஸ் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி, அப்படி ஏதாவது யோசிச்சு ஆன்சர் போடுங்க, ஓகேவா. அடுத்தது எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா, ஓகே. அப்புறம் நீட்டாக எழுதுங்க, இந்த ஒரு அடித்தல் திருத்தலும் வேண்டாம். அதிக மிஸ்டேக் ஆன்சரே வரலனா அந்த கணக்கை விட்டுட்டு அடுத்த கணக்கு போடுங்க, அடுத்து அந்த கணக்கை டோட்டலாக அடிச்சு விட்டு இன்னும் நெக்ஸ்ட்டாக எழுதிடுங்க, புரிஞ்சுங்களா. இப்போ 10 செம்மில் ஒரு 6வது செம்முக்கு ஆன்சரே வரல அப்படின்னா 6வது செம்மை விட்டுட்டு 7 8 போடுங்க, அந்த 6 டோட்டலாக அடிச்சு விட்டுட்டு 9வது கணக்கையும் போட்டுருங்க, புரிஞ்சுங்களா. அப்படி அது எதை வந்து வரலையோ அதை விட்டுட்டு வந்துடுங்க, ஆரம்பிச்சிட்டுமே அதை தான் முடிச்சானுங்கிற அவசியம் கிடையாது, புரிஞ்சுங்களா. எல்லா செம்மை அட்டன் பண்ணி ஒரு 10 கணக்கு இருக்கணும் ஒவ்வொன்றையும், அவ்வளோதான். அதே மாதிரி 8 மார்க்குக்காக டைம் கொஞ்சம் வச்சுருங்க, எல்லாத்தையும் வந்து 5 மார்க்லேயே டைம் விட்டுறாதீங்க, ஓகே, புரிஞ்சுங்களா. கடகடன்னு எழுதுங்க. அதே மாதிரி எடுத்தோன்னே ஜாமெண்ட்ரி கிராஃபுக்கு போனோம்னா என்ன ஒரு இன்னொரு மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாமெண்ட்ரி கிராஃபுங்கிறது வந்து வேக வேகமாக போடக்கூடிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக போடக்கூடிய விஷயம். ஸோ நம்ம நிறைய கணக்குகள் எழுத வேண்டியது பெண்டிங் வச்சுட்டு போய் நம்ம அதை டச் பண்ணோம்னா வேக வேகமாக போட்டுருவோம், புரிஞ்சுங்களா. இன்னும் எவ்வளவோ எழுத வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரும், புரிஞ்சுங்களா. அதனால் அது போடுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ரிலாக்ஸாக எல்லா சமமும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிருங்க, புரிஞ்சுங்களா. 3 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஹவர் எடுத்துக்கோங்க, நீட்டாக ஜாமெண்ட்ரி கிராஃபும் போடுங்க, புரிஞ்சுதுங்களா. அப்போது நம்ம எவ்வளோ டைமில் வந்து எல்லாம் முடிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக போடலாம், மைனூட்டாக ஒன்று செக் பண்ணிவிட்டு ஜாமெண்ட்ரி கிராஃப் போடலாம், புரிஞ்சுங்களா. அதுக்கு டைமை ஓட்டிட்டு அதுக்கு போயிடாதீங்க, ஓகேவா. அடுத்து ஜாமெண்ட்ரி போடும்போது 2 ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக வரல அப்படின்னா அதை அடிச்சு விட்டு இன்னொரு ஜாமெண்ட்ரி போட்டுருங்க, புரிஞ்சுங்களா. அதையே கரெக்ஷன் பண்ணி அந்த பேப்பர் பூரா இது பண்ணி வச்சுருக்காதீங்க, ஓகேவா. ஒரு ஜாமெண்ட்ரி வந்து போட்டு பார்க்குறீங்க சரியாக வரல அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி தான் கிராஃபிலையும், புரிஞ்சுங்களா. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க, நல்லா தெரிஞ்சதையே சூஸ் பண்ணிக்கிங்க, கரெக்டாக போட்டுருங்க. இல்லை அது வரல அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான், ஒரு சம் டஃபாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனாக கொடுக்கறது ஈஸியாக தான் கொடுப்பாங்க, ஓகேவா. அதனால நீங்க நல்லாவே போடலாம். அடுத்தது எந்த ஒரு சம்லையும் வந்து ஆன்சர் போடாமல் பெண்டிங் விட்டுட்டு வர வேண்டாங்கன்னு ஒரு சம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சம்மில் வந்து இன்னொரு 2 ஸ்டெப் போட்டால் ஆன்சர் வரணும். ஸோ இந்த தான் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதோட விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த சம் போட்டு வந்துடாதீங்க. இந்த கேப் விடும்போது இந்த இடத்துல நீங்கள் கேப் விட்ட ஒரு ஃபீலிங்கை அடுத்த சம்மை நம்ம நிம்மதியாக போடவே விடாது, புரிஞ்சுங்களா. அதே ஃபீலிங் அந்த சம் முடிக்காமல் வந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நம்மட்டீங்க அது முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருங்க, இல்லைனா அந்த சம்மே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அடுத்தது வந்துருங்க, ஓகேவா. டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்த சம் இதுக்கு மேலே கொண்டு வர முடியாது அப்படின்னா அதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன், பேப்பர் கொடுக்கு இந்த இப்போ எழுதிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கிட்டே இருக்கும் போதே டைம் முடிஞ்சிச்சுனா கூட அப்படியே பேப்பரை கொடுத்துட்டா கூட என்னோட பேப்பரில் எந்த ஒரு பெண்டிங் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறேன், ஓகேவா. அந்தந்த செம்மை அப்பப்பவே முடிச்சிருங்க, ஓகேவா. அதாவது அப்பப்பவே என்னென்ன அதில் அந்த சமுக்கு தேவையானது இதோட விட்டுட்டா கூட இந்த சமுக்கு மார்க் கிடைச்சிரும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்த சமுக்கு பேர் சொல்கிறேன். திருப்பி பார்க்க நேரம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண்டிங்கும் விட வேண்டாம், ஓகே, ஓகேங்களா. அப்படியே எழுதி முடிச்சோன்னே பேப்பர் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதி சொல்கிறேன், புரிஞ்சுதுங்களா. எதுக்காக அப்படின்னா திருப்பி பார்க்க நேரம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, புரிஞ்சு. ஒரு ஜாமெண்ட்ரி லைட்டாக ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பார்க்கவெல்லாம் நேரம் இருக்காது, புரிஞ்சுங்களா. முடிச்சோம்னா அப்படியே கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்படி கொடுக்கும்போது ஆஹா அங்கே ஒரு சம் விட்டு வச்சோம்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து யோசிக்காதீங்க, ஓகேவா. ஸோ இந்த சம் இது வரைக்கும் முடிச்சேன்னா போதும்போது இது திரும்பி நான் வந்து இதில் வந்து நான் கரெக்ஷன் பண்ணலைன்னா கூட இதுக்கு போதுமான மார்க் வந்துடும் அப்படிங்கிற லெவலில் விட்டுட்டுருங்க, ஓகேவா. அந்த சம் விட்டு அடுத்த சம்முக்கு போயிருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆன்சரை போட்டுருங்க. கால்குலேஷன் கொஞ்சம் வரல அப்படின்னா கூட ஆன்சரை போடுங்க, ஓகேவா. ஓகே குட்டீஸ், அவ்வளோதான். இன்னும் ஏதாவது நல்ல ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஐடியா சொல்லிக்கங்க கமெண்ட்டில், ஓகேவா. அது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக ஒரு நல்ல ஐடியா இருக்குது மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து டைம் வந்து நல்லா கேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கங்க. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துக்கங்க, ஓகேவா. நான் வந்து பார்ப்பேங்கன்னு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பார்ப்பேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க, அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.